வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ இது என்ன சீரியஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து அட்வென்ட் ஆஃப் காந்தி அண்ட் மாஸ் மொபிலைசேஷன்ற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சாப்டரில் தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அது. ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்பைன் குரூப் டூ அண்ட் குரூப் டூட மாடல் கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் வந்து இந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு, அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். ஸோ த டைம் ஹேஸ் கம் வந்து பேட்ச் ஆஃப் ஹானர் மேக்ஸ் அவர் ஷீம் கிளாரிங் இன் தர் இன் காங்கிரஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹியூமிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியன் வல்லபத் மசாக்கர் முடிஞ்சு அவரோட நைட்ஹுட்டை ரெனௌன்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எதோட நம்மளுக்கு வந்து லிங்க் பண்ணலாம் நம்ம இந்த சாப்டர் படித்தோம் அப்படின்னா, யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸில் வந்து அம்பேத்கர் கவர் ஆகும், ஜவஹர்லால் நேரு வந்து கவர் ஆகும், மகாத்மா காந்தி கவர் ஆகும், அண்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் க்ரோத் ஆஃப் சத்யகிரகா அண்ட் மிலிட்டன் மூமெண்ட்ஸ் வந்து கவர் ஆகும். மெயின் சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து ஸோ பேப்பர் ஒன் ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சரில் க்ரோத் ஆஃப் மிலிட்டன் மூமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அதுக்கப்புறம் காந்தி எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷனல் லீடர்ஸில் காந்தி நேரு அம்பேத்கர். ஸோ தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால 36th ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ அதில் வந்து எதனால் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வருதுன்னா, ஸோ அதோட ஸ்டார்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரௌலட் ஆக்ட். ஸோ ரௌலட் ஆக்ட் வந்து பிரிட்டிஷோட பாலிசியில் ஒன் ஆஃப் தி பார்ட் வந்து ரௌலட் ஆக்ட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, மாடரேட்ஸை வந்து ஒன்று திரட்டுறது. ராலி அப்படின்னா ஒரு ஃபைட் டிஃபீட் ஆன அப்புறம் திரும்ப எல்லாம் ஒன்று கூடி ஃபைட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி மாடரேட்ஸை ஒன்று திரட்டி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐசோலேட் பண்ணுறதுக்காக அந்த வருஷமே வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸும் வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது. தட் மீன்ஸ் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னு நம்ம முன்னாடி சொன்னோம். கேரட்டாக வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்டில் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு ஸ்டிக்கு வச்சு அடிக்கிறதுக்காக ரௌலட் ஆக்ட்னு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷோட திட்டமே. ஸோ த்ரூ அவுட் த வேர்ல்டு வாரில் வந்து வேர்ல்டு வார் முடிகிற வரைக்குமே வந்து இந்த ரெப்ரசிவ் மெஷர்ஸால் டெரரிஸ்டையும் ரெவல்யூஷனரிஸையும் வந்து அட்டாக் பண்ணாங்க பிரிட்டிஷர்ஸ். ஸோ அதனால நிறைய பேர் வந்து நிறைய அந்த மெம்பர்ஸ் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க லாங் டேர்முக்கு. ஸோ ஜென் அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் பிரிட்டிஷர்ஸோட ரெப்ரெசிவ் மெஷர்ஸை வந்து தாங்க முடியாமல் டிஸ்சாட்டிஸ்ஃபை மோடில் வந்து மக்கள் வந்து இருந்தாங்க. ஸோ ரௌலட் ஆக்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்துச்சு. ஸோ யாரை வேணால் நீங்கள் வந்து ஜெயிலில் வைக்கலாம், வித்தவுட் கோர்ட்டில் போய் முறையீடு செய்யாமல் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கலாம். ஸோ இந்த ஆக்டை கண்டு காந்தியும் அவங்களோட அசோசியேட்ஸும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து இந்த பில் வந்து ஆக்டாக மாறினது வந்து மார்ச் 1919. அங்கேருந்து ஒவ்வொரு எலெக்டட் மெம்பர்ஸுமே சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்லேருந்து ஒவ்வொரு எலெக்டட் மெம்பர்ஸுமே இந்த பில்லை வந்து அப்போஸ் பண்ணாலும் அந்த பில் பாஸ் பண்ணப்பட்டு ஆக்டாக வந்து மாறுது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அப்படின்னா காந்தி ஃபார்ம் பண்ண சத்யாகிரகா. ஸோ அப்போ இருந்த ஓல்ட் எஜுகேஷனல் மெத்தட்ஸ் ஆன மீட்டிங்ஸ், ஃபாரின் கிளாத் அண்ட் ஸ்கூல்ஸை வந்து பைக்காட் பண்ணுறது, பிக்கட்டிங் ஆஃப் டாடி ஷாப்ஸ். பிக்கட்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம போய் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட வெளியில் நின்று அது அங்கே மற்றவங்களையும் உள்ள வேலைக்கு விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணுறது. ஸோ அது வந்து பிக்கட்டிங் அண்ட் பெட்டிஷன்ஸ் வந்து கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி இந்த ஓல்டு மெத்தட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நாவல் நியூ மெத்தட்ஸை வந்து அடாப்ட் பண்ணாங்க, அதுதான் வந்து சத்யாகிரகா. ஸோ அந்த மெத்தட்னால நிறைய பார்ட்டிசிபேஷன் வந்துச்சு. லேபர், ஆர்டிசன், பெசன்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் இந்த சேஞ்சோட சிம்பிள் பார்த்திங்கன்னா காதி. ஸோ அந்த காதியை வந்து எல்லா நேஷனலிஸ்ட்டுமே வந்து ஒரு யூனிஃபார்மாக வியர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்டையர் கண்ட்ரியே வந்து ஒரு எலக்ட்ரிஃபை ஆச்சு வென் காந்தி வந்து ஹர் அப்சர்வ் பண்ணுறதுக்காக மக்களை வந்து கூப்பிட்டனால. ஸோ இவர் இந்த ரௌலட் டாக்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஹர்த்தாலை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இஷ்யூவையும் கலாஃபத் இஷ்யூவும் கம்பைன் பண்ணாங்க. ஸோ கலாஃபத் இஷ்யூவும் இதையும் கம்பைன் பண்ணனால ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி வந்து இந்த என்சிஎம் நான் கோஆப்ரேஷனில் வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜாலியன் வாலாபத் மசாக்கர். ஸோ ஜாலியன் வாலாபத் மசாக்கர் வந்து எப்படி ஆரம்பிச்சிருந்தோம், ஸோ கொலோனியல் கவர்மெண்ட் வந்து இந்த மாஸ் பீப்புள் வந்து போராட்டம் பண்ணுறதுனால ரொம்ப கோவப்பட்டிருந்தாங்க. ஸோ 13th April 1919 அன்னைக்கு அம்ரிஸ்டரில் ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு க்ரைம் வந்து நடந்துச்சு.
அந்த மக்கள் கிட்ட எந்த வெப்பனும் இல்லை, எந்த ஆர்ம்ஸும் இல்லை. அவங்கள வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து தாக்குனாங்க. ஸோ ஜாலியன் வாலாபாத் அப்படின்ற என்க்ளேவில் ஒரு 2000 மக்கள் வந்து அசம்பிள் ஆனாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட லீடர்ஸான சத்யபால் அண்ட் சைஃபுதுல் கிச்லுவோட அரெஸ்ட்டை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்காக வந்து அவங்களோட டிசன்ஸை வந்து தெரிவிக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆனாங்க. ஸோ பஞ்சாபோட லெஃப்டினன்ட் கவர்னராக இருந்த மைக்கேல் ஓ டயரும் அண்ட் அங்கே மிலிட்ரி கமாண்டராக இருந்த ஜென்ரல் ரெஜினல் டயரும் அவங்களோட பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும் அண்ட் அவங்களோட மறுப்பு தெரிவிக்கிற டிசென்டர்ஸ்க்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்டரை வந்து பண்ணுறாங்க. என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கேதரிங்கில் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மக்களை வந்து ஃபயர் பண்ணுங்கள் டில் உங்ககிட்ட இருக்க அந்த ஆர்ம்ஸில் வந்து இருக்க எல்லாமே வந்து காலியாகிற வரைக்கும். ஸோ அப்படி வந்து ஃபயர் பண்ணனால நிறைய டெத் இருந்துச்சு. ஸோ அஃபிஷியலாக பிரிட்டிஷர்ஸ் சொன்னது வந்து 379 தான், பட் ரியல் நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகம், மோர் தென் 1000 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பஞ்சாபில் வந்து மார்ஷியல் லா வந்து இம்போஸ் பண்ணாங்க. மார்ஷியல் லானா மிலிட்ரி கவர்மெண்ட், தட் மீன்ஸ் ஆர்டினரி லாங் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கொடூரமான அந்த ஹெய்னஸ் கிரைமை கிட்ட என்டைய கண்ட்ரியே வந்து ஹாரிஃபை ஆச்சு. ஸோ இந்த அந்த குரூயல்ட்டிக்கு, தட் மீன்ஸ் அந்த கொடூரமான ஒரு கிரைம் எகெயின்ஸ் பண்ணி நிறைய இடத்துல வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. லாகூர், டெல்லி, கொல்கத்தா, மும்பை இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டில் வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அந்த ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து வெளியில் போகணுன்றதுக்காக அந்த ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து ஃபயர் பண்ணாங்க. ஸோ ரவுலட் அகேன்ஸ்ட் ஆக்ட் எகெயின்ஸ்டாக நிறைய சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து வைலண்ட் ப்ரொட்டஸ்ட்டும் நடந்துச்சு. அண்டு அதை ஃபயர் பண்ண அந்த இந்த மாதிரி ஜாலியன் வாலாபாத் மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டாலிட்டிக்கு எகெயின்ஸ்டாக நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களோட டைட்டிலை ரெனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒன் ஆஃப் த டைட்டிலில் வந்து ரெனௌன்ஸ் பண்ணது வந்து ரபீந்திரநாத் தாகூர், நைட்ஹுட் அப்படின்றவரோட டைட்டிலில் வந்து ரெனௌன்ஸ் பண்ண. ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. சர்தார் ரபீந்திரநாத் தாகூர் அவரோட நைட்ஹுட்டை வந்து ரெனௌன்ஸ் பண்ணுறாரு ஜாலியன் வாலாபாத் மசாக்கருக்கு அப்புறம். ஸோ அந்த லெட்டரில், ப்ரொட்டஸ்ட் லெட்டர், வைசாய் கட்டின ப்ரொட்டஸ்ட் லெட்டரில் தாகூர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, The time has come when the badge of honor makes our shame glaring in the incongruous context of humiliation. So, நீங்கள் பண்ணதில் உங்களோட badge of honor வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஷேமாக வந்து தான் கொடுக்குது. ஸோ அண்டி ஃபார் மை பார்ட், ஸோ என்னோட பங்குலேருந்து நான் வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணணும் அப்படின்னா, என்னோடய கண்ட்ரி மென்னுக்காக அப்படின்னா நான் வந்து இதை வந்து ரெனௌன்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை தான் நம்மளுக்கு வந்து க்வெஸ்சனாக வந்து கேட்டிருக்காங்க. So the time has come when the badge of honor makes our shame glaring in the incongruous context of humiliation அப்படி சொல்லிட்டு யார் குடுக்குற, யார் சொன்னார் அப்படினா ரபீந்திரநாத் தாகூர். ஓகே, ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் லான்ச் பண்ணுறதுக்காக ரெண்டு காஸ் என்னென்னா, ஒன்று கிலாஃபத், இன்னொன்று வந்து பஞ்சாப் தான். கிலாஃபத் எதுக்கு அப்படின்னா, டர்க்கிஷ் சுல்தானோட பொசிஷன், தட் மீன்ஸ் டர்க்கிஷ் சுல்தான் வந்து இஸ்லாமோட ஹோலி பிளேஸஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணும், பட் அவங்க வந்து வாரில் தோத்தனால அதுக்கு வந்து ட்ரீட்டி ஆஃப் செவரஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரீட்டி ஆஃப் செவரஸ் மூலமாக அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து ஃப்ரான்ஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து இந்த கலாஃபத் மூமெண்ட் வந்து இருந்துச்சு. அண்ட் பஞ்சாப் ராங் வந்து ஜாலியன் வாலாபாத் மசாக்கரை பண்ணவங்க அந்த இவங்களை வந்து பர்பட்ரேட்டர்ஸை வந்து விடுவிச்சிட்டாங்க பஞ்சாப் ராங்ஸ் மூலமாக. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாகவும் இந்த என்சிஎம்ஐ வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இஸ்லாமோட ஹோலி பிளேசஸை வந்து துர்க்கிஷ் சுல்தானுக்கு கீழே தான் வரணும், பட் அந்த வாரில் அவர் தோத்தனால நான் இஸ்லாமிக் பவர்ஸ்க்கு கீழே போயிடுச்சு. ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து அதை ரீகெயின் பண்ணி தரேன்னு சொல்லி அஷ்யூர் பண்ணாங்க, பட் அதை வந்து பண்ணலை. அதே மாதிரி பிரிட்டிஷ் கோர்ட் ஆஃப் என்கொயரி ஒன்று வச்சாங்க ஜாலியன் வாலாபாத் மசாக்கர் முடிஞ்சப்புறம் இந்த கிரைமை விசாரிக்க சொல்லி, பட் அதுலேருந்து அவங்கள வந்து விடுவிச்சனால, எக்ஸனரேட் பண்ணனால இந்த என்சிஎம்ஐ வந்து லான்ச் பண்ணுறாரு. காந்தி அண்ட் காந்தி அலாங் வித் காங்கிரஸ் வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணனால முஸ்லீம்ஸை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து பிட்ரே பண்ணியிருக்காங்க, பிகாஸ் அந்த அஷூரன்ஸை வந்து அவங்க காப்பாற்றலை. ஸோ அதனால் காந்தி அண்ட் காங்கிரஸ் வந்து முஸ்லீம் கம்பேட்ரேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ கலாஃபத்தோட ப்ரைம் மூவர்ஸ் யார் அப்படின்னா அலி பிரதர்ஸ் அண்ட் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உதாம் சிங். ஸோ உதாம் சிங் அப்படின்றவர் யாருன்னா, அவர் ஒரு சீக் டீனேஜர். அவர் வளர்ந்ததெல்லாம் கல்சா ஆர்ஃபனேஜில். ஸோ இந்த ஜாலியான் மசாக்கரை அவரோட ஓன் ஐஸில் வந்து அவர் பார்க்குறாரு. ஸோ அதுக்கு வந்து ரிவெஞ்ச் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ ரிவெஞ்ச் வாங்கணும்னு நினச்சி 30 மார்ச் 1940 கேக்ஸ்டோன் ஹால் ஆஃப் லண்டனில் மைக்கேல் ஓ டயரை வந்து அசசினேட் கொள்கிறாரு. அவரை கொன்னனால உதாம் சிங்கை வந்து லண்டனில் இருக்க பென்டோன் வைல் ஜெயிலில் வந்து அடைச்சிட்றாங்க. ஸோ என்சிஎம் வந்து லான்ச் பண்ணப்படுது. ஸோ கலாஃபத் கான்ஃபரன்ஸில் காந்தி வந்து என்சிஎம்மை லான்ச் பண்ணலான்னு சொல்கிறாங்க 31 ஆகஸ்ட் 1920. அதுக்கப்புறம் அலஹாபாத்தில் ஒரு ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ், ஆல் பார்ட்டி மீட் வந்து நடக்குது. அந்த மீட்டில் வந்து கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனையும் லா கோர்ட்ஸையும் வந்து பைக்கவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸோட ஸ்பெஷல் செஷன் வந்து கொல்கத்தாவில் நடக்குது. கொல்கத்தாவில் நடந்தபோது காந்தி என்சிஎம்மை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ப்ரப்போசலில் அக்செப்ட் பண்ணுறாங்க. எது வரைக்கும் அந்த என்சிஎம் வந்து லைவ்ல இருக்கும் அப்படின்னா, டில் கிலாஃபத் அண்ட் பஞ்சாப் கிரீவியன்சஸை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுற வரைக்கும் அண்ட் செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் இந்த என்சிஎம் வந்து லைவ்ல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்சிஎம் மூலமாக என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ், என்னென்ன மாதிரி அவங்களோட அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், கோர்ட்ஸ், லெஜிஸ்லேச்சர், ஃபாரின் கோர்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பைக்கவுட் பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அண்ட் கவர்மெண்ட் கொடுத்த டைட்டில்ஸ் அண்ட் அவார்ட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அண்ட் நேஷனல் ஸ்கூல்ஸ் பஞ்சாயத்தை வந்து செட் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியன் கூட்ஸ், ஸ்வதேசி கூட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதையே யூஸ் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட் ஸ்டேஜில், அந்த என்சிஎம்மோட லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நோ டேக்ஸ் கேம்பெயின் அண்ட் மாஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் நாக்பூரில் ஒரு ரெகுலர் செஷன் 1920 நடக்குது. அந்த செஷனில் முன்னாடி சொன்ன ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஆமோதிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த செஷனில் வந்து லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த கமிட்டி மூலமாக நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மூமெண்ட்டுக்குள்ளே உள்ளே வராங்க. ஸோ காங்கிரஸோட பேஸை வந்து ரொம்ப வைடன் பண்ணணும், ப்ராடன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒர்க்கர்ஸ், காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் வந்து வில்லேஜஸ் கிட்ட போயிட்டு காங்கிரஸில் என்ரோல் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அட் த நார்மல் ஃபீ ஆஃப் 4 அனாஸ். ஸோ காங்கிரஸில் ஜாயின் பண்ணணுன்னா என்ட்ரி ஃபீ வந்து 4 அனாஸ் கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணனால காங்கிரஸ் வந்து எலிட்டிஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப படித்தவங்க அந்த மாதிரி இருந்ததை வந்து மாஸ் பீப்புள் உள்ளே வர மாதிரி வந்து காந்தியோட இதில் வந்து மாறிச்சு. ஸோ இதை வந்து சில பேர் வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஸோ அப்போஸ் பண்ணிட்டு காந்தியை வந்து காங்கிரஸை வந்து லெஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட். ஸோ இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.